கோவையில் லாட்ரி மாற்றின் வீடு மற்றும் அலுவலகங்களில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை சோதனை. கோவை துடியலூரில் லாட்ரி அதிபர் மாற்றினுக்கு சொந்தமான அலுவலகம் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. காலையிலேயே அவரது வீட்டுக்கு வந்த அதிகாரிகள் சட்டவிரோத பணி பரிமாற்ற வழக்கில் சோதனை நடத்தி வருகிறார்கள். இரு கார்களில் மாற்றின் வீட்டுக்கு வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். மாற்றின் எதிரான வழக்கை ஆலந்தூர் நீதிமன்றம் முடித்து வைத்தது தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்த உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்குமாறு விசாரணை அமைப்புகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன் பேரில் தான் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த 2012 மார்ச் மாதம் சென்னை நங்கநல்லூரை சேர்ந்த நாகராஜன் என்பவரது இல்லத்தில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது 7,20,000 ரூபாய் கையகப்படுத்தப்பட்டது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் மார்ட்டின் உள்ளிட்டோருடன் இணைந்து கேரளா மற்றும் மகாராஷ்டிராவில் லாட்டரி டிக்கெட் விற்பனை செய்த தொகை என நாகராஜன் வாக்குமூலம் அளித்தார். இதனை அடுத்து நாகராஜன், மார்ட்டின் மனைவி லீமா ரோஸ் உள்ளிட்ட 4 பேர் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு அடிப்படையாக வைத்து சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்தது. இந்நிலையில் இந்த விவகாரத்தில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என்பதால் வழக்கை முடித்து வைக்க கோரி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் 2022 நவம்பர் மாதம் அறிக்கை தாக்கல் செய்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் மார்ட்டின் உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்கை நீதிமன்றம் முடித்து வைத்தது. இதனை எதிர்த்து அமலாக்கத்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. மார்ட்டின் உள்ளிட்டோர் மீதான வழக்கை முடித்து வைத்த ஆலந்தூர் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்த நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை தொடர மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மற்றும் அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டனர். வழக்கை பதிவு செய்த மத்திய குற்றப்பிரிவு போலீசாரை இந்த வழக்கை முடித்து வைக்குமாறு அறிக்கை தாக்கல் செய்தது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் தீர்ப்பில் நீதிபதிகள் கூறியுள்ளனர். இதைத் தொடர்ந்து மத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் கோவையில் மாற்றினுக்கு சொந்தமான வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடத்தி வருகின்றனர்.